நகர மக்களுக்கு இயற்கையின் சூழ்நிலை உயர்த்துவதற்கும் நகர மக்கள் காண முடியாத பறவைகள் பறவை இனங்கள் காட்டு விலங்குகள் மற்ற எல்லாம் கண்டு கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கும் ஒரு பயிற்றுவிக்கிற திட்டமாக இந்த இடத்தை உருவாக்கி கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் பெரிய முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களும் இணைந்து 100 கோடி ரூபாயில் இதை ஆரம்பித்து 69 கோடி ரூபாயில் இதை முடித்து மீதம் இருக்கிற தொகையை இதனுடைய மெயின்டெனன்ஸ் இதை பாதுகாப்பதற்காக இந்த தொகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணி எப்படி நடைபெற்றது என்றால் ஆரோவிலுடைய துணையோடு அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இதை பராமரிக்காத காரணத்தால் மிகவும் இது பல ஒரு பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல முறையில் இல்லை. நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய இலாக்காவை ஆய்வு செய்தபோது என்னாச்சு, நாங்கள் இருந்தபோது தொடர்ந்த அந்த 100 கோடி ரூபாய் செலவில் ஆரம்பித்த பூங்கா என்னாச்சு என்று சொன்னார்கள். காலையிலேயே துறையின் செயலாளரும் மாநகர ஆணையர் அவர்களும் இதை வந்து பார்த்து இன்னொரு 1 மாத காலத்திற்குள்ளே இதை சீர் செய்து நல்ல முறையில் கொண்டு வருவதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கோர்ட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் அதிகமான அளவிற்கு இதில் பங்கேற்க இயலாது. மாணவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இதை கொண்டு வந்து காண்பிக்கலாம், இந்த இடத்தை பார்க்கலாம் என்ற அளவிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்ற ஆதாயம் இருக்கிற காரணத்தால் அதிக அளவிலே பொதுமக்களை இதில் கொண்டு வர முடியவில்லை. அடுத்ததாக இப்போது இந்த பணி என்பது இந்த தொல்காப்பிய பூங்காவுக்கு மட்டுமல்ல, பக்கிங்ஹாம் கேனல், எண்ணூர், கோவலம், முட்டுக்காடு, நமது கூவம், அடையாறு போன்ற பகுதிகளையும் இதே போல் உருவாக்குவதற்காக பல திட்டங்கள் நடைபெற்றது எடுக்க இருக்கிறோம். பக்கிங்ஹாம் எண்ணூர், பக்கிங்ஹாம் கால்வாய், எண்ணூர், கோவலம், முட்டுக்காடு இப்போது இதன் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இப்போது கூவமும் அடையாறும் இதுபோல் மரங்கள் அடர்ந்த பகுதியாக உருவாக்குவதற்குரிய பணி நடைபெறுகிறது. இதுக்கு உத்தேசமான ஒரு மதிப்பீடு வந்து இதெல்லாம் சரி செய்வதற்கு 2500 கோடி ரூபாய் செலவாகும் என்று உத்தேச மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக அது மதிப்பீடு செய்யப்படவில்லை. இப்போது இந்த வேறு யாராவது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். சம்பந்தப்பட்ட துறையில் சம்பந்தப்பட்ட அமைச்சரை சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டால் சரியாக பதில் சொல்லப்படும். மற்ற கேள்விகளுக்கு எங்களுக்கு விடையும் தெரியாது தெரியாது. வேற ஏங்க, நாங்கள் ஒரு இலாக்காவை பார்க்குற அமைச்சர், எங்களை ஆல் இண்டியா லெவலில் கேள்வி கேட்டால் நான் என்னங்க பண்ணுவேன், நீங்கள் வேறு தான் கேளுங்க. இருக்கிற பூங்காக்களை சரி செய்வதற்காக தான் இப்போது மத ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று கொண்டு வரப்பட்டு பல நகரங்களில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது. நடுவில் அதையெல்லாம் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது. இப்போது மீண்டும் அந்த பணியை நம்முடைய ஆணையர், மாநகர ஆணையர் தொடர்ந்து அந்த பணியை செய்ய இருக்கிறார்கள். அதுதான் நாங்கள் பராமரித்து மறுபடியும் புத்துயிர் கொடுத்துருவோன்னு சொல்கிறேன். மாணவர்கள் சொல்லுமா, நீங்கள் சொல்லுங்கம்மா, மாணவர்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுவார்? அது வந்து நம்ம ஸ்கூல்ஸோட டை அப் பண்ணிட்டு அவங்களோட எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு டே டைம்ல அவங்களோட இடம் எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் இதில் வந்து இவங்க கொண்டு வந்து காமிக்கிறது. மாணவர்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ அந்த கொரோனா டிசீஸ்னால சில அதை கட்டுப்பாட்டு இருக்குது, அதை முடிஞ்ச பிறகு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இது பாருங்களேன், ஏறி 58-60 ஏக்கரு, ஒரே நேரத்தில் 400-500 பேர் கூட சுற்றி பார்க்கலாம் இல்லையா? 60 பேர் உள்ள ஒரு நேரத்தில் 400-500 பேர் வருவாங்கல்ல காலை.